ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾರಿಂಗಿ ನಿನ್ನೆತ್ತ ಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾಂತದ್ವಿದಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗರಾಮಾನುಜಮುನಿಕರುಣಾಲಬ್ಧಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮಣಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶ್ರಯಾಮಿ. ஸ்ரீமன்னாராயணீயம் பாகம் 11. 10வது பாகத்தில் பிரளயமும் சிருஷ்டியும் எப்படி ஏற்படுகிறது என்பதை, பிரம்மா நித்ரைக்குச் சென்றதும் நைமித்திக பிரளயமும் பிறகு உற்பத்தியாகிற சிருஷ்டியும் நடக்கிறது. இது பிரம்மாவின் இரவு பகலான ஒரே நாளில் நடக்கக்கூடியது என்றும், பிரம்மாவின் ஆயுட்காலம் எவ்வளவு முதலானவைகளை நாராயண பட்டத்திரி வர்ணித்ததையும், அப்படிப்பட்ட எம்பெருமான் என் வியாதியை போக்கி அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததையும் அனுபவித்தோம். இந்த பாகத்தில் மேலும் சிருஷ்டியை பற்றி வர்ணிப்பதை அனுபவிக்கப் போகிறோம். தேவஜாதியும் அவர்களுக்கு இருப்பிடமான சத்தியலோகம், சொர்க்கம் முதலான லோகங்களும், மனுஷ்யாதி ஆத்மாக்களும், அவர்கள் வசிக்குமிடமான பூமி முதலான அண்டங்களும், அதற்கு காரணமான மகத் முதலான தத்துவங்களும், இப்படி எதுவுமே இல்லாத போது எம்பெருமான் தேவஜாதி மனுஷன் முதலான உயிரினங்கள் அண்டங்கள் இவைகளின் படைப்புக்கு காரணமான நான்முகனான சதுர்முகன் முதலானவர்களை ஒருவனே படைத்தான் என்று ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஒன்றும் தேவம் உலகும் உயிரும் மத்தும் யாதுவில்லா அண்ணு நான் முகம் தன்னோட தேவர் லகோடுயிர் படைத்தார் குன்னம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூரதனுள் நின்ன ஆழிப்பிரான் நிற்க மற்றை தெய்வம் நாடுதிரே என்று. இந்த பதிகத்தில் ஆழ்வார் முதல் இரண்டு பாசுரங்களால் எம்பெருமானே எல்லாவற்றிற்கும் காரணமானவன் என்று அனுபவிக்கிறார். மூன்றாவது பாசுரத்திலே அப்படிப்பட்ட அவனே பரன், அவனுக்கு மேம்பட்டவன் ஒருவன் இல்லை என்பதையும் அனுபவிக்கிறார். தான் சர்வஸ்மாத் பரன் என்பதாலும் தனக்கு ஈஸ்வரத்தன்மை இருப்பதாலும் தானே படைக்கிறான், அவனே ரட்சிக்கிறான் என்பதை ஆழ்வார் மிக அழகாக அருளி செய்கிறார். தேவ வர்க்கங்களை படைத்து அவர்களுக்காக பலவித உலகங்களையும் படைத்து பிரளயம் வந்தபோது அந்த பிரளயம் தேடினாலும் அதற்கு அகப்படாமல் தன் வயிற்றிலே மறைத்து வைத்து காத்து, அதாவது உடனே விழுங்கி பிரளயம் முடிந்தவுடன் வெளியே காணும்படி உமிழ்ந்து படைத்து, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் என்றபடி கிரமமாக சிருஷ்டியை பண்ணி, பெண்ணிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையால் ஏத்த அதனுள் பரன் என்று இடையில் மகாபலி முதலானோருடைய அபிமானம் போக தான் படைத்த உலகங்களை அளந்து அனன்யார்கமாக்கிக் கொண்டு பரத்வம் தோன்ற நிற்கும் அவனைத் தவிர வேறொரு தெய்வம் உண்டு என்று சொல்லுவாருண்டோ? இருந்தால் பிரமாணத்தோடு சொல்லுங்கோள் என்று அனுபவிக்கிறார் ஆழ்வார். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்றுடனே விழுங்கி கரந்து உமிழ்ந்து கடந்திடந்தது கண்டும் தெளியகல்லேர் சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூரதனுள் பரந்திரமன்னி பல்லுலகிர் தெய்வம் அத்தில்லை பேசுமினே. இப்படி ஆழ்வார் அனுபவித்தது போல எம்பெருமான் திருநாபியில் தோன்றிய சதுர்முக பிரம்மாவை பற்றி மேலும் 9வது தசகத்திலே வர்ணிக்கத் தொடங்குகிறார் நாராயண பட்டத்ரி. ஸ்திதசக கமலோத்பவத் தவையினாபிபங்கேருகே குதஸ்விதிதம் அம்புதாபுதிதம் மித்தனாலோகயன்னே ததீக்ஷணக்குதூகலாத் பிரதிதிஷம் விவர்த்தானனஹ சதுர்வதனதாமகாத் விகசதட்ட திருஷ்டம்புஜாம். ஹே குருவாயூரப்பா,
உமது நாபி கமலத்திலே பிரம்மதேவர் உண்டானார். அந்த தாமரையானது தங்களுடைய திருமேனியிலிருந்து உண்டானது என்பது அவருக்கு தெரியவில்லை. இந்த தாமரை சமுத்திரத்தில் எங்கிருந்து உண்டாயிற்று என்று நான்கு பக்கமும் பார்த்தார். அப்பொழுது அவர் முகத்தை திருப்பினபோது எட்டு கண்களுடன் நான்கு முகங்கள் கொண்ட வடிவை அடைந்தார் என்று வர்ணிக்கிறார். இரண்டாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் இருக்கக்கூடிய அந்த தாமரையானது சமுத்திர ஜலத்தினால் அசைந்தது. தாமரை பூவை மட்டும் பார்த்து அதற்கு இருப்பிடமான உமது திருமேனி காணாமல் இந்த பெரிய தாமரையில் யாருடைய உதவியும் இல்லாமல் தான் மாத்திரம் தனித்திருக்கேனே, நான் யார், இந்த தாமரை எங்கிருந்து வந்தது என்று யோசிக்க ஆரம்பித்தார் சதுர்முக பிரம்மா என்று இரண்டாவது ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். மூன்றாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, பிரம்மதேவர் ஞானியாக இருப்பதால் இந்த தாமரைக்கு உற்பத்தி ஸ்தானம் எங்கோ இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து தனது யோக பலத்தாலும் ஞான பலத்தாலும் தாமரைத்தண்டின் வழியாக கீழே இறங்கினார். ஆனாலும் மனோகரமான உமது திருமேனியை பார்க்க முடியவில்லை என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்ரி. நான்காவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, சதுர்முக பிரம்மா தாமரைத்தண்டின் எல்லா துவாரங்களிலும் புகுந்து நூறு வருஷ காலம் தேடியும் தங்களை அவரால் பார்க்க முடியவில்லை. தங்கள் அனுக்கிரகம் இல்லாமல் எந்த முயற்சியும் பலிக்காது என்று தீர்மானித்து மீண்டும் மேலே வந்து தாமரைப்பூவின் நடுவே நன்றாக அமர்ந்து ஆசனம் முதலிய அஷ்டாங்க யோகத்தில் தியானம் செய்ய ஆரம்பித்தாராமே என்று நாராயண பட்டத்திரி கேட்க, குருவாயூரப்பன் ஆமாம் என்று தலையசைத்தாராம். ஐந்தாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, தாமரையில் தோன்றிய பிரம்மதேவர் நூறு வருஷ காலம் தியானம் செய்து சமாதி நிலையை அடைந்தார். அதன் மூலம் அவருக்கு ஒரு திவ்ய ஞானமானது உண்டானது. அதில் ஆதிசேஷன் மீது தங்களின் திவ்யமங்கல விக்கிரக திருமேனியைக் கண்டு ஞானக்கண்ணால் கண்டு பரமானந்தம் அடைந்தார் என்று வர்ணிக்கிறார். இங்கே வெளியிலே பல வழிகளில் தேடினாலும் புறக்கண்ணுக்கு புலப்படாத பகவான் இருந்த இடத்திலேயே பக்தியுடன் நம்பிக்கையுடனும் தியானம் பண்ணினால் அகக்கண்ணால் காணப்படுவான் என்பதை உணர்த்துகிறார் நாராயண பட்டத்ரி. ஆறாவது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய முன்பக்கமுள்ள கிரீடமும் பின்பக்கமுள்ள முகுடமும் பலவளவே ஆபரணம் என்பது போலவும் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் கௌஸ்துபமும் ஒட்யானமும் பீதாம்பரம் இப்படி பிரம்மதேவருக்கு தரிசனம் கொடுத்தாயே என்கிறார். இங்கே நம்மாழ்வார் இருந்த இடத்திலேயே 108 திவ்ய தேசத்து எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தர்யத்தை அனுபவிக்கிறார். ஒரு சமயம் ஆழ்வார் திருக்குறுங்குடி என்ற க்ஷேத்திரத்து எம்பெருமானுடைய வடிவழகளில் ஈடுபட்டு பராங்குஷ நாயகியாக அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார். தன்னுடைய அகக்கண்ணால் மானச சாட்சாத்காரத்தினால் கண்ட எம்பெருமானின் வடிவழகை பார்த்து அதனால் எம்பெருமானை விட்டு பிரிந்ததான சோகம் ஏற்பட்டு விரக தாபம் ஏற்படுகிறது பராங்குஷ நாயகிக்கு. அதன் காரணமாக ராத்திரியில் தூக்கம் வரவில்லை. காரணம், நன்றாக அனுபவித்த நம்பியினுடைய அந்த க்ஷேத்திரமான திருக்குறுங்குடி என்ற திருநகரியின் அழகு, நம்பியினுடைய சௌந்தர்ய சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணங்களையும் திவ்யபூஷண திவ்யாயுத ஜனிதமான அழகையும் நினைத்து கொண்டதால் தூக்கம் வரவில்லை. பராங்குஷ நாயகியின் தாயார் கடிந்து கொள்கிறாள். அதற்கு நாயகி, எம்பெருமானின் வடிவழகை ஆபாத சூடும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து என்னுடைய பிரகிருதி அறிந்திருக்கிற தாங்களே இப்படி சொல்லலாமா, நமக்காக
நேரதிசய சௌந்தரியத்தோடே திருக்குறுங்குடியிலே நின்றருளின நம்பியை நான் கண்டபின் சங்கு சக்கரங்களோடும் தாமரை போன்ற திருக்கண்களோடும் சிவந்த கனிபோல் திருப்பவளத்தோடும் என்னுடைய அந்தக்கரணத்திலே மானச சாட்சாத்காரமானபோது உங்களையும் மறந்து என் பிரகிருதியும் மறந்து நம்பியின் வடிவழகையும் மறக்க முடியுமோ என்று சுபாசிரயமான தான் கண்ட திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிக்கிறாள் பராங்குஷ நாயகி. எங்கனேயோ அன்னமீர்கால் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சவே. என்னுடைய மனது அங்கேதான் செல்கிறது என்கிறாள். அப்படிப்பட்ட திருமேனியை நான் தியானிக்கிறேன் என்று வர்ணிக்கிறார் நாராயண பட்டத்திரி. 7வது ஸ்லோகத்திலே சிவபதியான குருவாயூரப்பா தங்களுடைய பெருமைகளையெல்லாம் வேதங்கள் கூறுகின்றன. ஹே பிரபு, தாங்கள் சிறந்து விளங்க வேண்டும். நான் செய்த பாக்கியம் தங்களை தரிசித்தேன். உலகத்தை படைக்க சக்தியையும் திறமையையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் என்று பிரம்மதேவர் பிரார்த்தித்து கொண்டார். அப்படிப்பட்ட திருக்கல்யாண குணங்களையுடைய நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வர்ணிக்கிறார். 8வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, நீரும் அவருக்கு பிரம்மதேவனே உனக்கு 3 உலகத்தையும் படைக்க எல்லா சக்தியும் உண்டாகும். என்னுடைய அனுக்கிரகம் உனக்கு உண்டு. மறுபடியும் தவம் செய், என்னிடத்தில் பக்தி உண்டாகட்டும், உனக்கு காரிய சித்தி உண்டாகட்டும் என்று அனுகிரகித்தீர். அவரும் சந்தோஷமடைந்தார் என்று வர்ணிக்கிறார். 9வது ஸ்லோகத்தில் பிறகு பிரம்மதேவர் 100 வருஷம் தவம் செய்து அதிகமான தபோபலத்தையும் மனோபலத்தையும் அடைந்தார். அப்பொழுது அந்த தாமரை காற்றினால் அசைந்தது. அப்பொழுது தங்கள் அனுக்கிரகத்தால் கிடைத்த பலத்தினால் காற்றையும் அந்த சமுத்திர ஜலத்தையும் பருகினார் என்று வர்ணிக்கிறார். 10வது ஸ்லோகத்தில் ஹே குருவாயூரப்பா, உமது கருணையால் அந்த தாமரைப்பூவை கொண்டே 3 உலகங்களையும் படைத்து பிரஜைகளையும் சிருஷ்டிக்கத் தொடங்கினார். அப்படி கருணை மிகுந்த கடைக்கன் பார்வையால் என்னை சீக்கிரமாக காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்தில் சிருஷ்டி பேதத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமஹா.